வணக்கம். அமேஷ் சந்தினி சேனலுக்கு வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வணக்கம். வரலாற்றில் இன்று மார்ச் 18, இராணுவ தளவாட தொழிற்சாலைகள் தினம் மார்ச் 18 கடைபிடிக்கப்படுகிறது. இந்திய நாட்டின் தரைப்படை, கப்பற்படை மற்றும் விமானப்படைக்கு தேவையான நவீன பாதுகாப்பு சாதனங்களை நாடு முழுவதும் உள்ள 41 இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் பாதுகாப்பு சாதன போர்க்கருவிகளை மேம்படுத்துவதற்கான ஆராய்ச்சி சோதனை என்ற நிலம், கடல் மற்றும் ஆகாயத்தில் செயல்படக்கூடிய ஒரு விரிவான தயாரிப்பு அமைப்பாக செயல்படுகிறது. உலகில் ஒரு அரசால் இயங்கப்படும் பாதுகாப்பு சாதன தொழிற்சாலையில் இது மிக பெரியது ஆகும். இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் இருந்தபோது அவர்களின் வர்த்தகம் மற்றும் அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டுவதற்கு ஆயுத தளவாட உற்பத்தி அவசியத்தை உணர்ந்து 1775 முதலாக கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையில் இராணுவ குழு அமைக்கப்பட்டது. இதுவே தற்போதைய இந்திய பாதுகாப்பு உற்பத்தி சாதன தொழிற்சாலைகளுக்கு ஆரம்பமாக அமைந்தது. 1922 மார்ச் 18 ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி 6 சிறை தண்டனை பெற்றார். பின் 2 விடுதலையானார். 1965 மார்ச் 18 சோவியத் விண்வெளி வீரர் அகல்சி லியோனோவ் வஸ்கோத் 2 விண்கலத்தில் சென்று விண்வெளியில் 12 நடந்து விண்வெளியில் நடந்த முதல் மனிதர் ஆனார். டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ஜெர்மானிய கண்டுபிடிப்பாளர் ருடால்ஃப் கிறிஸ்டியன் கார்ல் டீசல் அவர்கள் 1858 மார்ச் 18 பிரான்சில் பிறந்தார். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக போற்றப்படும் டீசல் இன்ஜினை உருவாக்கி தொழில் வளர்ச்சியில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய இவர் தனது 55 வயதில் மறைந்தார். 1850 மார்ச் 18 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 1874 மார்ச் 18 வணிக உரிமைகள் வழங்கும் உடன்பாட்டில் ஹவாய் அமெரிக்காவுடன் கையெழுத்திட்டது. 1962 மார்ச் 18 அல்ஜீரியா விடுதலை போர் முடிவுக்கு வந்தது. நன்றி. நாளை சந்திப்போம்.